வருடா வருடம் தன்னுடைய பிறந்த நாளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து அவருக்கு மாலை போடும் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகன். கேட்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. கமல் ரசிகர் எதற்காக ரஜினி சாருக்கு மாலை போடணும், அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். தலைவர் வந்து பாஷா படத்தில் ஆட்டோ டிரைவராக நடிச்சிருந்தார். பாடல் சம்பந்தமாக ஒரு நாள் அவர் ரெக்கார்டிங் ரூமுக்கு வந்து வீட்டுக்கு திரும்பும்போது வாசலில் ஒரு ஆட்டோ டிரைவர் கையில் மாலையோடு நின்றுட்டு இருந்தார். ரஜினி சார் வெளியே வந்ததும் அவருக்கு ஆட்டோக்காரர் மாலை அணிவித்து காலில் விழுந்து வணங்கினார். பிறகு ரஜினி சாரிடம் தனியாக இருக்கும்போது யார் அவர், உங்கள் ரசிகரா அப்படின்னு தேவா சார் கேட்டிருக்காரு. இல்லை, அவன் கமல் ரசிகன் அப்படின்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரு. தேவா சாருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்திருக்கு. கமல் ரசிகன் உங்களுக்கு எதுக்கு மாலை போடுறான் அப்படின்னு தேவா சார் கேட்கும்போது தலைவர் சொல்லியிருக்காரு, நான் சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது என் அறைக்கு பக்கத்து அறையில் தான் அவன் இருந்தான். எனக்கு முன்பே கமல் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்ததால் அவன் வந்து கமல் ரசிகனாக இருந்தான். வாடகை ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். நான் முள்ளு மலரும் படத்தில் நடித்த போது அதில் கிடைத்த சம்பளத்தில் அவனுக்கு ஒரு சொந்தமாக ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்தேன். அந்த நன்றிக்காக தான் வருஷா வருஷம் அவனோட பிறந்த நாளுக்கு வந்து எனக்கு மாலை போட்டுட்டு போவான் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தை இசையமைப்பாளர் தேவா ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருக்காரு.